ஓம் ஸ்ரீம் தத்பருஷாய வித்மகே மக்கரதுண்டாய தீமகே தன்னோ தந்தி பிரஷோதயா. ஓம் ஆதித்யாயஷ ஷோமாய மங்களாய புதாயஷ குரு சுக்கர சனியப்யட்ச ராகவ கேதவ நமக. உலக மக்கள் அனைவருக்கும் ராஜயோக அன்பு வணக்கம். நிகழ்ச்சியில் பயணிக்கும் ஒவ்வொருவருக்கும் குலதெய்வ ஆசையும் நவகிரக அனுகிரகமும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடு உங்கள் ராஜயோகம் டாக்டர் கே ராம். 22/10/2019 விகாரி வருடம் ஐப்பசி மாதம் 5ஆம் தேதி செவ்வாய்க்கிழமையாகிய இன்றைய தேதி அஷ்டமி. அதிகாலை 1:35 பின்பு நவமி. இரவு 11:36 பின்பு தசமி தேதி ஆரம்பிச்சிருது. நட்சத்திரம் பூசம். பிற்பகல் 1:36 பின்பு ஆயில்யம். நல்ல நேரம் காலை 7:45 8:45 வரை, மாலை 4:45 5:45 வரை. ராகுகாலம் மதியம் 3:00 4:30 வரை. யமகண்டம் காலை 9:00 10:30 வரை. குளிகை காலம் மதியம் 12:00 1:30 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரங்கள் உத்திராடம் திருவோணம். வானவியல் சாஸ்திரத்தை உள்ளடக்கிய எண்கணித சாஸ்திரப்படி பிறப்பு எண் 4, விதி எண் 8. பஞ்சபூத சாஸ்திரப்படி மேல்நோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். இகழ்ந்து பேசிய உறவுகளிடம் வளர்ந்து காட்டக்கூடிய மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு ஏறு முகம் காணக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி 7ஆம் இடத்துல கலஸ்தரகாரகன் சுக்கர பகவான் இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ள இளம் காளை கன்னியர்களுக்கு திருமண பேச்சு உறுதியாகும். மறுமணம் இல்லாத திருமணம் உறுதியாகக்கூடிய பாக்கியமும் மனம் எதிர்பார்த்த வரன் அமையக்கூடிய பாக்கியமும் அமையும். பொதுவாகவே கருப்போ செவப்போ பொறுப்பான வரன் அமையக்கூடிய பாக்கியம் இன்றைய நாளுக்கு உண்டான சிறப்பு. அற்புதம் நிறைந்த இன்றைய நாளில் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்பதை அறிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மும்மாரி முத்தாளம்மன். அதிர்ஷ்ட எண் 2, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் MI. விறுவிறுப்பும் சுறுசுறுப்பும் இயல்பாக அமையப்பெற்ற ரிஷபராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நேசத்தை வெளிப்படுத்தக்கூடிய நேர்த்தியான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். நேர்த்தியான கீர்த்திகளை அள்ளி செல்ல முடியும். நடனம் நாட்டியம் சங்கீதத்துறையில் உள்ளவர்களுக்கு சந்தோஷமான சாதகமான நல் வாய்ப்புகள் வரக்கூடிய ஒரு பாக்கியம் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9ஆம் இடத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால முயற்சியுடையோர் இகழ்ச்சி அடையார் என்பதை மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பாதாள வடிவு அம்மன். அதிர்ஷ்ட எண் 5, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TI. எடுக்கும் காரியங்களில் எளிதான வெற்றிகளை ஈர்த்து கொள்ளக்கூடிய மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மலிவான நட்புகள் விலகக்கூடிய மகத்தான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி சனி பகவான் சப்தமஸ்தானத்தில் குரு பகவானுடைய வீட்டில் கோடீஸ்வர யோகத்தோடு இருக்கிறதுனால திடீர் பண வரவுகளும் தன வரவுகளும் அதிகரிக்கும். செய்கிற தொழில் எதுவாக இருந்தாலும் அந்த தொழில் ரீதியான வகையில் வெகுமானம் கூடிய வருமானத்தை சந்திக்க முடியும். பொதுவாகவே கலை ரீதியான தொழில் உள்ளவர்களுக்கும் சிற்பக்கலையில் உள்ளவர்களுக்கும் சொற்ப வருமானம் அப்படிங்கிறத விட மிக அதிகமான வருமானம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி அஷ்டமஸ்தானத்தில் மாந்தி பகவான் இருக்கிறதால புரட்சிகரமான செயல்பாடுகளில் பொறுப்பை கடைபிடிப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வாஞ்சியம்மன். அதிர்ஷ்ட எண் 3, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் JR.
சமயோசித பேச்சுக்களால் சாதித்து காட்டக்கூடிய கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சத்தம் இல்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி பஞ்சமஸ்தானத்தில் குரு பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் விலகும். சுகஸ்தானத்தில் சூரிய பகவானும் புதன் பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால நீண்ட நாள் மருத்துவ தொல்லையிலிருந்து நோய் தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். கல்வியாளர்களுக்கு கனமான தன வருமானம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மூட நம்பிக்கைகளுக்கு முற்றுப்புள்ளி வைப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் எல்லையப்பன் சுவாமி. அதிஷ்டையன் ஒன்று அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி அதிஷ்ட எழுத்துக்கள் இஎம். நெஞ்சுறுதியோடும் நேர்மையோடும் செயல்படக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உயரங்களை சந்திக்கக்கூடிய உன்னதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ராசி அதிபதி தைரிய ஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறது அற்புதமான சிறப்பு. எந்த ஒரு செயலாக இருந்தாலும் அந்த செயல் மூலமாக ஏற்றங்களையும் ஏராளமான தன வரவுகளையும் சந்திக்க முடியும். புதிய சிந்தனைகளையும் புதிய முயற்சிகளையும் எடுக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அதன் காரணமாக பெரிய வெற்றிகளை சந்திக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண கணபதி. அதிர்ஷ்டயன் இரண்டு அனுகூலமான வர்ணம் ஊதா அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஆர் ஐ. இக்கட்டான நேரத்திலும் இன்முகத்தோடு செயல்படக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தனித்து நின்று ஜெயித்து காட்டக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சுகஸ்தானத்தில் சனி பகவானும் கேது பகவானும் இணைஞ்சு இருக்கிறதுனால உடல் ரீதியான வகையில் சரியான கவனம் எடுத்துக்கிறது நல்லது. இருந்தாலும் தனஸ்தானத்தில் ராசி அதிபதி புதன் பகவான் இருக்கிறதுனால சிறு தொழிலாக இருந்தாலும் குறுந்தொழிலாக இருந்தாலும் பெருந்தொழிலாக இருந்தாலும் வருமானம் கிடைக்கக்கூடிய அமைப்பு உருவாகும். தொழில் ரீதியான வகையில் வெகுமானம் உயரக்கூடிய சூழல்களும் அதிகரிக்கும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால மூட நம்பிக்கை பிரித்தெடுத்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஏரிக்கரை பகவதி அம்மன். அதிர்ஷ்ட எண் நான்கு அனுகூலமான வர்ணம் கருப்பு அதிர்ஷ்ட எழுத்துக்கள் வி ஐ. நிலையான முடிவுகளை நிச்சயப்படுத்தக்கூடிய துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நீண்ட நாள் கனவு நிறைவேறக்கூடிய நிதர்சனமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே புத சுக்கர யோகம் இருக்கிறதுனால பெண்களுடைய ஆசைகளும் குடும்ப தேவைகளும் பூர்த்தியாகும். ஆண்களுடைய கௌரவம் அதிகரிக்கும். நீண்ட நாள் உத்தியோகம் இல்லாதவர்களுக்கு நல் உத்தியோகம் அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி நான்காம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால பொறுத்தார் பூமி ஆழ்வார் என்பதை புரிந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பச்சையம்மன். அதிர்ஷ்ட எண் ஐந்து அனுகூலமான வர்ணம் காவி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் ஒய் எம். உள்ளத்தில் பட்டதை ஒளிவு மறைவில்லாமல் பேச தெரிந்த விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கல்வியில் மேன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு லாபஸ்தானத்தில் செவ்வாய் பகவான் அதாவது ராசி அதிபதி இருக்கிறதுனால கட்டிட தொழிலில் உள்ளவர்களுக்கு கௌரவம் அதிகரிக்கும். கட்டுமான பணியில் உள்ளவர்களுக்கு வருமானத்தோடு கூடிய வெகுமானம் மிகுதியாகும். ஹார்ட்வேர் சம்பந்தப்பட்ட செங்கல் ஜல்லி சம்பந்தப்பட்ட விற்பனையில் உள்ளவர்களுக்கு நல் வருமானம் கிடைக்கக்கூடிய நியாயமான சூழ்நிலை உருவாகும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி மூன்றாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தேவையான அலைபேசியை தேவையில்லாமல் உபயோகப்படுத்துவதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காளியம்மன். அதிர்ஷ்ட எண் ஏழு அனுகூலமான வர்ணம் முச்செவ்வந்தி அதிர்ஷ்ட எழுத்துக்கள் டி பி.
உயர்ந்த நோக்கமும் உன்னத லட்சியமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாணவர் முதல் மீனவர் வரை மாற்றங்களை சந்திக்கக்கூடிய மகத்தான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே ஞானகாரகன் கேது பகவான் இருக்கிறதுனால சமூகத்தில் உள்ள நல்லது கெட்டதை பகிர்ந்து உணரக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். நட்புகள் மூலம், அதாவது உப்புக்காகாத நட்புகளை பிரித்தெடுக்கக்கூடிய அல்லது விலகி வரக்கூடிய பாக்கியங்களை சந்திக்க முடியும். உறவு வகையில் வரவுகளையும் பெருமையான சூழ்நிலைகளையும் ஆறுதலான அமைப்புகளையும் சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி இரண்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தன்மானத்தை தவறவிடாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஐயனாரப்பன். அதிர்ஷ்டயன் 6, அனுகூலமான வர்ணம் செம்மஞ்சள், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் எம். செய்யும் தொழிலை சிறப்பாக செய்து காட்டக்கூடிய மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு நல்ல நிலை கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் சந்திர பகவான் ஆட்சி பலம் பெற்றிருக்கிறதுனால கலைத்துறையில் உள்ளவர்களுக்கு நல்லதொரு நிலை அமையும். கடந்த காலங்களில் ஏற்பட்ட பிராபலங்களிலிருந்து விலகி பிரபல்யங்களை சந்திக்கக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். நீண்ட நாள் கலையுலக ஆசை ஒரு சில பேருக்கு நிறைவேறும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால அழிக்க முடியாததும் கலைக்க முடியாத பாசம் என்பதை உணர்ந்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் காக்கும் கன்னியம்மன். அதிர்ஷ்டயன் 4, அனுகூலமான வர்ணம் இளம் பச்சை, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PI. எப்படிப்பட்ட சூழ்நிலைகளையும் எளிதாக சமாளிக்க தெரிந்த கும்ப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கச்சிதமான பலன்களை நிச்சயமாக சந்திக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கரக கோச்சார சாஸ்திரப்படி பாக்கியஸ்தானத்தில் புத ஆதித்ய யோகமும் புத சுக்கர யோகமும் இருக்கிறதுனால கல்வித்துறையில் உள்ளவர்கள் கனமான தன வரவுகளை சந்திக்க முடியும். மருத்துவத்துறையில் உள்ளவர்கள் மகத்தான சாதனையை நிகழ்த்த முடியும். விவசாயத்துறையில் உள்ளவர்கள் விளைச்சல், அதாவது அலைச்சலுக்கு மேலான விளைச்சலை சந்திக்க முடியும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 12 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வெகுமானத்தை குறைக்காத வருமானத்தை சேர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் மதுர வீர சுவாமி. அதிர்ஷ்டயன் 9, அனுகூலமான வர்ணம் அடர்ந்த சிவப்பு, அதிர்ஷ்ட எழுத்துக்கள் PI. ஆழ்ந்த சிந்தனையும் அனுபவ ஞானமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கௌரவம் அதிகரிக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் மங்களகாரகன் உங்களுடைய ராசிக்கு தனகாரகனாக, அதாவது தனஸ்தானாதிபதியாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான் அமர்ந்து பாக்கியஸ்தானத்தில் ராசி அதிபதி இருக்கிறது அற்புதமான சிறப்பு. பல்வேறு வகையில் பாக்கியங்கள் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் கல்வியை முடிச்சுக்கிட்டு உத்தியோகம் கிடைக்காமல் தேவையில்லாத கவலைப்பட்டுக்கிட்டு இருக்கிற உங்களுக்கு நிச்சயமான நல் உத்தியோகம், உங்களுடைய திறமைக்கு தகுந்த உத்தியோகம் அப்படிங்கிறத விட உங்களுடைய வறுமையை போக்குகிற பெருமையான உத்தியோகம் நிச்சயமாகவே அமையும். ஆஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால தகுதிக்கு மீறிய ஆசைகளை தவிர்த்து கொள்வது நல்லது. ஆன்மீக எண்கணித பிரசன்ன சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் முத்தாளம்மன். அதிர்ஷ்ட எண் 7, அனுகூலமான வர்ணம் வெளிர் நீலம், அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XM. திடகாத்திரமான திரேகம் அமைய, அதாவது உடல் வலிமை பெற இன்றைய ராஜயோக அதிர்ஷ்ட மந்திரம் ஓம் சூபுஜாய நம. மீண்டும் ஒரு முறை ஓம் சூபுஜாய நம. இந்த மந்திரத்தை உச்சரிக்கும் பொழுது உங்களுடைய குல தெய்வத்தையோ இஷ்ட தெய்வத்தையோ நினச்சி வலதுகை மோதிர விரலால் பூமாதேவியை தொட்டு நமஸ்காரம் வச்சுக்கிறது நல்லது. நெஞ்சுக்கிணிய நேயர்களே, ஒரு மனிதனை யாரு கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து அகில உலகத்தில் உள்ள அத்துண தெய்வங்களின் அனுகிரகமும் ஈரேல் உலகத்தில் உள்ள எல்லா சக்திகளின் ஒட்டுமொத்த ஆசீர்வாதமும் உலக மக்கள் அனைவருக்கும் கிடைக்க வேண்டிய பிரார்த்தனையோடும் வாழ்த்துக்களோடும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.